ஹலோ எவரி ஒன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 29/7/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 9:00 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கணும். இதுக்கு ப்ரீவியஸாக எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 14th August ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு எம்சிசி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ்டு பை எம்சிசி, எந்த டேட்டில் எந்தெந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான பெய்டு சர்வீஸ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை, ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுனாலும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுதான் வந்து கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல். இப்போ ரவுண்டு 1 எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th August August 16th வரைக்கும். இது யாருக்கு? வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது 14th August 16th August வரைக்கும், 3 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 14th August 21st August வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் செஞ்சுக்கலாம். அப்போது ரவுண்டு 1 சீட் மேட்ரிக்ஸ் 14th August 16th August வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க, 3. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 14th August 21st August up to 12 noon ஆஸ் பர் த சர்வர் டைம், 8 நடக்குது. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16th August 20th August up to 11:50 PM வரைக்கும் நடக்குது. சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் up to 4 PM ஆஃப் 20th August up to 11:59 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த சர்வர் டைம் 5th August 5 days நடக்குது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், இது வந்து எம்சிசினுடைய அஃபீஷியல் ஒர்க்கு. இது 2 நடக்குது, 21 August 22 August வரைக்கும் 2 days நடக்குது. ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க? 23 ஆகஸ்ட்டு, அதுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1. அப்போ இந்த டேட்டெல்லாம் நீங்கள் பத்திரமா சாஃப்ட் காப்பி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் எப்போன்னா 24 29 வரைக்கும், 6. அப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 14th August ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 29 August வரைக்கும் இருக்குது. இந்த ஷெட்யூல் வந்து லேப்ஸ் ஆகாத மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூல் கூடிய விரைவில் வெளியிடப்படும். 2nd round எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 2nd round வந்து 4th September 5th September வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் ஃபீஸ் பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் 5th September 10th September வரைக்கும், 6 நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 6th September 10th September வரைக்கும், 5 நடக்குது. அடுத்த விஷயம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், 2 நடக்குது, 11th September அண்டு 12th September 2. ரிசல்ட் ஃபார் ரவுண்டு 2 13th September 2024 1 நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் 14th September 20th September 7 நடக்குது. அப்போ 2nd round வந்து 4th September ஆரம்பித்து 20th September வரைக்கும் நடக்குது. அடுத்தது 3rd round கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 25th September 2024 26th September வரைக்கும், 2 நடக்குது. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்டு 3 கவுன்சிலிங், மேப் அப் ரவுண்டுன்னு சொல்லுவோம், அது வந்து 26th September up to 2nd October வரைக்கும். அப்போது அது 7 நடக்குது. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 27th September 6th October வரைக்கும், 6 நடக்குது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 3rd October 4th October வரைக்கும், 2 நடக்குது. ரிசல்ட் வந்து 5th October 2024 1 நடக்குது. ரிப்போர்ட்டிங் டு தி காலேஜ் வந்து 6th October 12th October வரைக்கும், 7 நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 4th round, அதாவது ஸ்ட்ரே ரவுண்டு. இந்த ஸ்ட்ரே ரவுண்டு வந்து 16th October 2024 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்
பேமெண்ட் வந்து 16th அக்டோபர்லேருந்து 20th அக்டோபர் வரைக்கும் 5 days நடக்குது. சாய்ஸ் வில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 17th லேருந்து 20th அக்டோபர் ஆஸ் பர் த சர்வர் டைம் 11:55 PM வரைக்கும் இது வந்து 4 days நடக்குது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 21 அக்டோபர் அண்ட் 22 அக்டோபர் 2 நாள் நடக்குது. ரிசல்ட் வந்து 23rd அக்டோபர் 1 நாள் நடக்குது. ரிப்போர்ட்டிங் டு தி காலேஜ் 24th அக்டோபர் to 30th அக்டோபர் 7 நாள் நடக்குது. இதுதான் வந்து MCC ஆல் இண்டியா கோட்டானுடைய ஷெட்யூல். நோட், ஃபார் என்ஷூரிங் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் டைம் ஷெட்யூல் அண்ட் ஆல்சோ கீப்பிங் வியூ த லிமிட்டெட் டைம் அவைலபிள் ஃபார் கண்டக்டிங் தி கவுன்சிலிங். ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் காலேஜஸ் ஆர் டைரக்டட் டு ட்ரீட் ஆல் சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் கெஜட்டட் ஹாலிடேஸ் ஆஸ் ஒர்க்கிங் டே. அப்போது காலேஜுக்கும் இன்ஸ்டிடியூட்டுக்கும் MCC ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க, கால அவகாசம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருப்பதால் அனைத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களையும் வேலை நாட்களாக கருத்தில் கொண்டு இந்த ஷெட்யூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. 14th ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி எப்போ வரைக்கும் முடியுது, 30th அக்டோபர் 2024 வரைக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா, கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நேபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஆர் கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.